ஆர்பிஜி ஆகிய தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க பிப்ரவரி 12 தேதியான இன்று கடைசி நாளாகும். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் MBA, MCA ஆகிய படிப்புகளில் சேருவதற்கு தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வு என்ற டிரான்சிட் தேர்வு நடத்தப்படுகிறது. இதேபோன்று அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் உள்ள MA, MTech, MPlan, MArk ஆகிய முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர பொது பொறியியல் நுழைவுத் தேர்வு மற்றும் மாணவர் சேர்க்கை என்ற சீட்டா நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. டிரான்சிட் தேர்வு வரும் மார்ச் 9 தேதியும் சீட்டா தேர்வு வரும் மார்ச் 10 தேதியும் நடக்கவுள்ளது. நுழைவுத் தேர்வுகளுக்கு www.transit.annainu.edu என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருந்த நிலையில் இதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் இதுவரை 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களை சந்தித்து பரிந்துரைகளை பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக திமுகவில் கனிமொழி MP தலைமையிலான குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை பெற்று வருகிறது. கடந்த 5 தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்கிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு இதுவரை 20 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் பரிந்துரைகளை பெற்றுள்ளது. இதனிடையே சேலம் மாவட்டத்தில் மக்களை சந்தித்து திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கோரிக்கைகளை பெற்றது. இதில் சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்றனர். 4 வழிச்சாலைகளில் இருசக்கர வாகனங்களுக்கு தனி பாதை அமைக்க வேண்டும், சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து பன்னாட்டு விமான சேவைகள் வழங்க வேண்டும், சேலம் விமான நிலையத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயர் சூட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன. கென்யாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் சிக்கிய கெல்வினும் அவரது பயிற்சியாளர் ஜெர்வாஸும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. கெல்வினின் உயிரிழப்பிற்கு உலக தடகள சம்மேளனம் இரங்கல் தெரிவித்திருக்கிறது. 24 வயதான கெல்வின் கிப்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சிக்காகோவில் நடந்த மாரத்தான் போட்டியில் 35 கிலோமீட்டர் இலக்கை 2 மணி நேரம் 35 வினாடிகளில் கடந்து புதிய உலக சாதனை படைத்திருந்தார். லண்டன் ராட்டர்தாம் மாரத்தான் போட்டிகள் மட்டுமின்றி பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கம் வென்றவர் கெல்வின் கிப்டம். அவரது உயிரிழப்பு மாரத்தான் விளையாட்டிற்கு பெரும் இழப்பு என கென்ய அரசு வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.